தலைப்பு செய்திகள். தில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று தொடங்குகிறது மாநில தலைமைச் செயலாளர்கள் மாநாடு. மத்திய மாநில அரசுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த நடவடிக்கை. தேசிய பசுமை ஹைட்ரஜன் இயக்கத்தை தொடங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். ஆண்டுக்கு 5 மில்லியன் மெட்ரிக் டன் பசுமை ஹைட்ரஜனை உற்பத்தி செய்ய இலக்கு. தமிழகத்தில் 15,610 கோடி ரூபாய் தொழில் முதலீட்டு திட்டங்கள். மாநில அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். இறுதி வாக்காளர் பட்டியல் இன்று வெளியீடு. ஜனவரி 1 தேதியை அடிப்படையாக கொண்டு வெளியிடுகிறது தேர்தல் ஆணையம். இலங்கைக்கு எதிரான 20 ஓவர் கிரிக்கெட் தொடரை கைப்பற்றும் முனைப்பில் இந்தியா. புனேயில் இன்று 7 மணிக்கு 2வது போட்டி.